வணக்கம் அண்ட் வெல்கம் டு போனாஸ் கிரியேஷன்ஸ் நாம் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் இட்லியே பிடிக்கலனாலும் சாம்பாருக்காகவே ஹோட்டலில் போய் இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்களும் இருக்கீங்க உங்களுக்காக தாங்க ஃப்ரெஷ்ஷாக பொடி செஞ்சு சாம்பார் வைக்க போகிறோம் ரொம்ப பில்டப் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் சாம்பார் செய்கிறதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் தோரம்பருப்பு கழுவி ஊற வச்சுருக்கேங்க அதை குக்கரில் சேர்த்துடுறேன் பருப்பு வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொதிக்கட்டும்ங்க அதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் அரிஞ்சிக்கலாம் இது மஞ்சள் பூசி நிற்காங்க பரங்கிக்கானும் சொல்லுவாங்க அதை அரிஞ்சிக்கலாம் இந்த காய் போடுறதுனால நம்ம சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நம்ம சாப்பிட்ற தட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு கீரை வகைகள் நம்ம நிறைய சாப்பிட்றோம் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வெஜிடேபிள்ஸான இந்த பூசணிக்காவை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுங்க நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது இந்த பூசணிக்காவை நம்ம பொங்கல் அப்போ மட்டும் வருஷத்தில் ஒரே தடவை வாங்கி நம்ம பொரியல் பண்ணுறோங்க அப்போ யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனால் நம்ம இப்போ சாம்பாரில் போட்டு அவங்கள அசத்த போகிறோம் பாருங்கள் சாம்பாரில் இந்த பூசணிக்காய் போடுறதுனால சாம்பார் நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் மூணு தக்காளி சின்ன பழமாக எடுத்துருக்கேங்க அதே கழுவி கட் பண்ணி சேர்த்துடலாம் கட் பண்ணும் போதே நடுவில் இருக்க பாட்டையும் கட் பண்ணிடலாங்க பருப்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அஞ்சு பல் பூண்டு வெந்திய கால் ஸ்பூன் சேர்த்துடலாங்க பருப்போடு சேர்ந்து இந்த வெந்தியமும் வெந்துடும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த பருப்பை வேக வச்சிடலாம் முடி பருப்பை வேக வச்ச பருப்பு வேகிறதுக்குள்ளே பக்கத்தில் பொடிக்க தேவையான பொருட்களை ட்ரை ரோஸ் பண்ணிடலாம் பேனில் கடலப்பருப்பு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க முழு தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டுக்கிறேன் பெருங்காயம் ரெண்டு பீஸ் அதையும் சேர்த்து இப்போ லேசாக வறுத்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக பொடி செய்து போகிறது தாங்க இந்த சாம்பாரோட ஸ்பெஷாலிட்டியே அப்போ தான் சாம்பார் வீடே மணக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு லேசாக வறுப்பட்டுடுச்சு இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் அஞ்சாறு காய்ஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை கருகாமல் வறுக்கணும் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க பக்கத்தில் பாருங்கள் உக்கொரும் விசில் அடிச்சிட்டாரு இப்போது நம்ம வறுத்த பொருட்கள்லாம் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாங்க அரைக்க வேண்டிய பொருட்கள் ஆறட்டும்ங்க அதுக்குள்ளே நம்ம குக்கரை திறந்து பருப்பை கடைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு தக்காளி காயெல்லாம் நான் ஒன்னாப்பில் சேர்ந்து வந்துருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் இல்லைன்னா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன்னால் இந்த சாம்பார் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க நிறைய பேருக்கு செய்யும்போது நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு சிறுபருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாம்பார் இன்னும் உபரியாக கிடைக்கும் உங்களுக்கு பாராட்டம் நிறைய கிடைக்குங்க இப்போ இவரை திரும்பவும் சைடில் வச்சிடலாம் வறுத்த பொருட்களை மிக்சி ஜாரில் சேர்த்து பொடியை அரைச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் அரைப்பட்டதும் ஒரு ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் துருவின மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேங்க இப்போது தேங்காயை சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த பொடி ரொம்ப வாசனையாக இருக்குங்க சாம்பார்னால் தாளிப்பு முக்கியம் இல்லைங்க அதனால் தாளிச்சிடலாம் இப்போ கடாய் நல்லா காஞ்சிடுச்சி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு கால் ஸ்பூன் சேர்த்துடுறேங்க கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ வெந்தயம் கால் ஸ்பூன் சீரக கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம வெந்தயம் சீரகம்லாம் வறுத்து அரைச்சிருந்தாலும் தாலிப்பு மொதல் போட்டால் இன்னும் வாசனையாக இருக்குங்க தாலிப்புனால் கருவேப்பிலை இல்லைனா எப்படிங்க கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் பத்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ இதை பருப்பில் சேர்த்துடலாம் இப்போ சாம்பார் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க டிஃபன் சாம்பாருன்றனால ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் புளி ஊற வச்சுருக்கேங்க அதை கரைச்சி சேர்த்துடலாம் சாப்பாட்டுக்கு சாம்பார் போது தாங்க புளியும் காரமும் அதிகமாக தேவைப்படும் ஆனால் நமக்கு இப்போது கொஞ்சமாக புளி இருந்தால் போதுங்க நம்ம அரைச்ச பொடியும் சேர்த்துடலாம் இப்போது நம்ம பருங்கிக்காய் போட்டு சாம்பார் வச்சதுனால இதுவே திட்டிப்பாக இருக்குங்க ஆனால் நீங்கள் முருங்கக்காய் போட்டு சாம்பார் வச்சாலும் இல்லை சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு சாம்பார் வச்சால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் அப்போது நீங்கள் மறக்காமல் ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க அப்போதாங்க அச்சு அசல் ஹோட்டல் டேஸ்டில் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி நான் வெள்ளம் சேர்க்கலைங்க ஏன்னால் பூசணிக்காலே திட்டிப்பு இருக்கும் இல்லைங்களா நம்ம சாம்பாருக்கு தேவையான உப்பு புளி காரம் எல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ சாம்பாரோட திக்னஸ் தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் நல்லா திக்காகவே இருக்குங்க அதனால் இங்கே தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போவே நம்மளோட சாம்பார் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்களா அவ்வளோதாங்க ஆயிடுச்சு இப்போ நம்ம சாம்பார் நல்லா ஒன்றை போல் கொதித்து வருது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இப்போ ஸ்டவ் அணைச்சிடலாங்க இப்போ நம்மளோட சாம்பார் இட்லியோட சர்வ் பண்ண கம கமன் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இட்லி இல்லைன்னா சப்பாத்தி எல்லாம் நீங்கள் ஆட்கேஸில் ஸ்டோர் பண்ணும் போது இந்த மாதிரி மேலே ஒரு துணி போட்டு வச்சிங்கன்னா மேலேருந்து வேர்த்து போய் சொத சொதன்னு ஆகாமல் இருக்குங்க இன்றைக்கி எங்கள் வீடு கம கமன் மறக்குதுங்க இந்த ஹோட்டல் சாம்பார்னால் குழந்தைங்களுக்கு நீங்கள் இட்லியோட இந்த சாம்பாரில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு ஸ்பூனும் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க கட் பண்ணி லபக் லபக்குன்னு சாப்பிட்ருவாங்க இல்லைன்னா இந்த ஸ்பூன் அப்படி ஓரம் வச்சுட்டு நம்ம கையால் அப்படி பெசஞ்சு நம்ம ஊரில் ஸ்டைலில் சாப்பிட்டா அது டேஸ்டே தனிங்க இல்லைங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பாரை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்